ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்சிபிக்கு எதிராக நம்ம லூஸ் பண்ணாலுமே பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படியே தான் நமக்கு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இரண்டு மேட்ச் வின் பண்ணி 4 பாயிண்ட்ல இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா 7 போட்டி இருக்கு. 7-2-14, மொத்தம் 18 பாயிண்ட் இருக்கு. டாப் 2 பிளேஸ்ல வந்துட்டு டெல்லி அண்ட் மும்பை இருக்காங்க. இவங்களோட ஃபைட் பண்ணும் அதர் டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்கும் போது நம்ம கன்ஃபார்ம்டா பிளே ஆஃப்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் முடியும் வரை பிளே ஆஃப்குள்ள போற டீமை கரெக்டா கணிக்க முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 18 புள்ளியில இருந்து குறைஞ்சிடக்கூடாது. இனி வரும் ஒரு மேட்ச்ல லூஸ் பண்ணாலுமே 16 புள்ளி வர வாய்ப்பு இருக்கு. 16 புள்ளி வந்துட்டா பிளே ஆஃப் கனவு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். இந்த மிகப்பெரிய மைனஸ் புரிஞ்சு சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் இருக்காரு இல்லையா, அவரோட ஈகோவை விட்டுட்டு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. ரெய்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னை டீம்ல வர தயாரா இருந்தாப்ல, பட் சீனிவாசன் தான் ரெய்னாவை கம்பேக் பண்ண விடாம இருந்தாப்ல. இனி வரும் ஒரு மேட்ச்ல லூஸ் பண்ணா கூட சிஎஸ்கே நாக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு சீனிவாசன் அதிரடி முடிவு எடுத்திருக்காரு, நல்ல முடிவு எடுத்திருக்காரு. எம்எஸ் தோனியுமே பாத்தீங்கன்னா இந்த முடிவுக்கு சீரியஸா அணுகிருக்காரு. மிடில் பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது, ஸ்லோவா பிளே பண்றாங்க. பெங்களூர் அணிக்கு எதிராக ஒரு மேட்ச் லூஸ் பண்ணாலும் பிளே ஆஃப் கனவு நாக் அவுட் தான். அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இனி வரும் போட்டியில் சிஎஸ்கே மேனேஜ் பண்ணுவாங்களா? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.